காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா பிடிக்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஆனா பாருங்க, நம்ம விரல வச்சு நம்ம கண்ணியை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு, அதுதான் இப்ப நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு, அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர்ன்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர்ன்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. இந்த போதைப் பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை, இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை, இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. நீங்கள் நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், எது கரெக்ட், எது தப்பு, எது உண்மை பொய்யன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஃபைனலா ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்க கேட்க நட்புன்றது அதுவா அமையறது தானே, நாம எப்படி சூஸ் பண்ண முடியும்னு, அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா, இப்போ அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க. இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது.